கல்வாரி கம்யூனிட்டி சபையின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உதவும் இதயம் உனக்கும் வர வேண்டும். உதவும் இதயம் உனக்கும் வர வேண்டும். இயேசு செய்த நன்மைகள் பல கோடி, இயேசு செய்த நன்மைகள் பல கோடி. உதவும் இதயம் உனக்கும் வர வேண்டும். உதவும் இதயம் உனக்கும் வர வேண்டும். அன்பான நேர்கள், அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நிகழ்ச்சியிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, கேட்டீங்க,
யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்துட்ருக்கீங்களே, நிச்சயம் நீங்கள் என்ன பண்ணுன்னா யூடியூப்பில் வர மெசேஜ் எல்லாம் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்களேன். ஏன்னா காசாக பண்ணுமா, அதை செய்யறதுனால உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஷேர் பண்ணி பாருங்கள் எங்களுடைய பாடல்கள், நான் பாடின பாட்டில் எங்கள் மகன் பேரன் எல்லாம் பாடின பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். யூடியூப்பில் வருது, அதை தேடி எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் எங்களோடு நீங்கள் இணைக்கலாம். அப்படி இணையும் போது தான் உங்களுக்கு எல்லா இதுவும் அங்கே நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம், சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னென்னா, உபத்திரவங்களை கண்டு கலங்காது. யாருக்கு உபத்திரம் இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை? உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். வியாதியாகிய உபத்திரவம், கடன் தொல்லை, கஷ்டங்கள், மன வருத்தங்கள், பிரிவினைகள், ஏதோ ஒரு பிரச்சனை, இதெல்லாம் மனுஷனுக்கு உபத்திரமாக இருக்குது. அண்டர் சொல்கிறாரு, இந்த உபத்திரத்தை கண்டெல்லாம் கலங்காத. ஏன் தெரியுமா, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன். இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 22:24 உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறிஞர். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் காணாமல் போகிறவர் அல்ல, அதுக்கு நான் சாட்சி. ஏன்னா நான் பட்ட உபத்திரவம் கொஞ்சமாக நஞ்சுவான். ஒரு சில காரியங்களை சொல்லும்பொழுது, ஐயோ இப்படி கடந்து வந்தீங்களான்னு சொல்லிட்டான், கடந்து வந்து பாத நான் பட்ட உபத்திரவங்கள் அளவே கிடையாது. பசி, பட்டினி, பஞ்சம், கடன், எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கேன். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரா? நான் ஜெபம் பண்ணும்போது பார்த்தாரு. அற்பமாக என்னாரா? நோ, ஏற்ற காலத்தில் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துனதுனால தைரியமாக இப்பொழுது நான் உங்களோடு சொல்கிறேன். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணுகிறது இல்லை. ஒரு வேளை நீங்கள் உபத்திரப்படுறீங்க, அவர் எப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறது இல்லைங்க. அவர் பெரிய ஞானமுள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஒரு பார்வை பார்த்தாலே போதும், நம்முடைய கடன் பிரச்சனை, நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வியாதி, நம்முடைய போராட்டம் எல்லாம் நீங்கிடும். கண்ணீர் மேலே கண்ணீர். குடிகார கணவன்மார்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் அளவே இல்லை. தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிற பெண்களை நான் பார்க்கிறேன், தினந்தோறும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்களுக்கு உபத்திரவம் தான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போயிட்டு பரவாயில்ல அழுதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் அல்ல. சில பேர் கல் நெஞ்சக்காரர்கள் இல்லையா, மனைவி அழுதா புருஷன் போயிட்டு அழுவிரி அழுவு சாயந்தரவானே அழுதுட்டு வந்து பார்க்கலாம், கண்டினியூ பண்ணுங்க ஈவினிங் வரும்போது. நான் ஆண்டவர் என்ன பண்ணுறேன்னா, நீ அழும்போது ஏமா அழுவ, அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணும்பொழுதெல்லாம் உன் பிரச்சனை, உன்னுடைய உபத்திரத்தை பார்த்து உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் உபத்திரவங்களை காண்கிற தெய்வம். இதோ இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 3:7 அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். சில வேஷனங்கள் யோசேப் இருக்கும்போது போனாங்க, அங்கேயே தங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 430 வருஷத்துக்கு மேலே அடிமைகளாக போயிட்டான். அதாவது யோசேப்பு அதிபதியாக இருக்கும்போது நல்ல சுதந்திரவாளிகளாக போனவன் அங்கே சிறிசனாக மாறிட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அடிமை என்று ஸ்லேவ்ஸ், வேலைக்காரனாக மாறிட்டாங்க. அப்போ சொல்கிறான், அப்போ தான் நினைக்கிறாங்க இத்தனை வருஷம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பாலும் தேனும் ஒடுகிற தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன்னு அப்படின்னு டெய்லி ஜோம் பண்ணுறானுங்க. ஆண்டவர் வந்து ஒரு நாள், ரெண்டு நாள், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், எத்தனையோ வருஷமாக கேட்டாரா? கேட்கல. இவங்க எல்லாம் பட்டு கடைசியில் கடவுளை உண்மையாக தேடி அவங்க செய்த ஜெபத்தை கேட்டார். அவங்க படுகிற உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தார். இன்றைக்கே நான் சொல்கிறேன், இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மீதும் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நான் படுகிற உபத்திரவங்களை பார்க்குறேன், கண்டிப்பாக பார்க்குறேன். நம்ம இடுகிற பெருமிச்சை கேட்குறாரா? பெருமிச்சை கேட்பார். நமக்கு இழைக்கப்படுகிற அநீதியை அவர் பார்க்குறாரா? கண்டிப்பாக பார்ப்பார். இதில் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறார்.
இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. இந்த யுத்தங்களிலெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பி இஸ்ரவேலரெல்லாம் நோக்கி பார்த்தாலே போதுமே, அந்த ஜனங்களுக்கு வெற்றி கிடைக்குமே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர், இந்த இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி 450 வருஷத்துக்கு பிறகு சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்தார். அதை கடப்பதற்கு பல வருஷங்களானாலும் அவர்கள் நடந்து வந்த பாதையில் அவளை செழிப்பாக நடத்தினார். அவங்க போட்ட செருப்பு தேஞ்சு போகலையா, ட்ரெஸ்ஸு பழமையாக போகலையா, அவங்களுக்கு கொடுத்த ஆகாரம் மண்ணா, வெஜிடேரியன், காடை நான் வெஜிடேரியன், ஆமாம், அதுக்கு பிறகு தண்ணீர் எல்லாம் கொடுத்தாரு. நடந்த அந்த பாதையில் அற்புதமாக நடத்தினார். அப்போ ஆண்டுடைய பிள்ளையா நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மேலே கண்ணை வச்சு உங்களுடைய உபத்திரவங்களை பார்க்கவே பார்த்து, அடிமைத்தனத்தில் இருந்து அல்லது பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை சுகமாக்கி உங்களுக்கு சுக வாழ்வை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தெய்வம், அவரை நம்புங்க, அவரை விட்டுறாதீங்க. அவர் மேலே 100க்கு 100 நீங்கள் ஆமாம் நம்பிக்கை வைக்கும்பொழுது அவராலே உங்களுக்கு நன்மை வரும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்தபொழுது அவர் பெருமூச்சை கேட்டார். கூக்குரலை கேட்டு, அப்படியே கேட்டு, அந்த பக்கம் இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டு போடல, கேட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார். நிறைய சொல்லுவேன், இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் சரி, டெலிவிஷன் வாயிலாக பார்த்தாலும் சரி, யூடியூப் வழியாக பார்த்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தை பார்க்கிறவராகவே இருக்கிறார். நிச்சயம் அவர் உங்களுக்கு செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உபத்திரவங்களை பார்க்கிற தேவன் என்ன செய்கிறார்னா, சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதோ இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 119 சங்கீதம் 71 வசனம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது. நீங்க யாராவது சொல்லுவீங்க, நீங்க எனக்கு வந்திருக்கிற உபத்திரவம் கஷ்டம்லாம் நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை நியாயங்களை நீதிகளை கற்றுக்கொள்ள, நீங்கள் சொல்லுவீங்களா? நம்மால் சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்னா, அவருடைய அன்பை அறிந்து கொண்டவங்க தான் சொல்ல முடியும். கொன்று போட்டாலும் அவன் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்ல, நான் அப்படி பண்ணுறதான் சொல்ல முடியும். என் உபத்திரவத்தில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரா? இந்த நவீன காலத்தில் உபத்திரமே இல்லை, எல்லாமே செழிப்பு தான் சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறேன். யாருடைய காரியங்களை சொல்கிறது? நான் தானே பேசிகிட்டு இருக்கேன், என் காரியத்தை தான் சொன்னோம். என் வாழ்க்கையில் நான் பட்ட உபத்திரவங்கள் 1, 2, பொறுமை, தரித்திரம், கடன்கள், வியாதி, போராட்டம் எல்லாம். இந்த வயதிலும் பல்வேறுபட்ட வியாதிகளை தாண்டி, பல்வேறுபட்ட ஆப்ரேஷன்லாம் தாண்டி இன்றைக்கும் நான் இருக்கேன்னா, அந்த உபத்திரவங்களுக்கு அளவே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை நான் நேசிப்பதனால ஒரு நாளும் முறுமுறுக்கலை. அந்த ஒவ்வொரு பயணத்திலும், ஒவ்வொரு உபத்திரவத்திலும் ஆண்டவர் அநேக பாடங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை பிடிச்சிட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் நான் உறுதியாக இருக்கிறேன்னா, உபத்திரவங்களில் நான் கலந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குறார். உங்களுக்கும் சரி, ஐயா நிறைய உபத்திரம், ஐயா பயப்படாதீங்க. தாவீது சொல்கிறான், பிரமாணங்களை கற்றுக் கொடுக்குறாரா? பொறுமையாக காத்திருங்க, கர்த்தரத்தில் பொறுமையாய் சாய்ந்திருந்தேன், அவர் என் விண்ணப்பத்தை கேட்டார். உங்களை உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். உபத்திரவத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதாவது ஒரு பொன்னாபரணம் செய்கிற ஒரு மனுஷன், ஒரு பொண்ணு, ஆமாம், பார், கோல்டு பார், அதை வந்து அந்த அக்கினியில் போட்டான்னா, போயிட்டு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து வர மாட்டான். அக்கினி எரியுது, அதில் போட்டார், போய் ஆனந்த பவனில் போய் சாப்பிட போக மாட்டார். அவன் கண்ணெல்லாம் எங்கே தான் இருக்கும்? அது மேலே தான் இருக்கும். ஏன்னா அது உருகணும், அது 1 கிராம், 1.1 கிராம் கூட வேஸ்ட்டாக போகக்கூடாது. 1 கிராம் விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், பொண்ணுடைய விலை அவனுக்கும் தெரியும். நகை செய்ய கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நாம் அதெல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க, இத்தனை கிராம் இது உருக்கி எனக்கு நல்ல ஒரு நெக்லேஸ் பண்ணி கொடுக்கணும்னா, அது செய்கிறவன் போட்ட உடனே அவன் போயிட மாட்டான், அது உருக்கணும். உருகின உடனே என்ன பண்ணுவோம், அதை எடுத்து அதை அடித்து அதை செதுக்கி அதை என்ன பண்ண புடமிடுவான். அவன் கண்ணெல்லாம் இதில் இருக்கேன்னா, அந்த குகையில், அந்த அக்கினியில் தான் இருக்கும்.
அது உருகி வெளியே வந்து அடிக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஏன் என்ன அடிக்கிற, எதுக்கு என்ன போட்ட, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அமைதியெல்லாம் இருக்கும்போது சாதாரண ஒரு பார் தங்கம் அவன் செய்யும்பொழுது ஒரு அழகான ஒரு நெக்லஸாக வரும். அது கல்யாணத்துக்காக செய்கிற நெக்லஸ் ரொம்ப கண்ணும் கருத்துமாக செய்கிறாங்க. ஆண்டவர் உங்களை சோதனைக்குள்ளே நடத்தும் பொழுது கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க, உன் விசுவாசம் வளரணும், உன் நம்பிக்கை வளரணும். ஆண்டவர் பிள்ளை வைத்திருக்கிற அன்புலாம் அதிகமாக வேணுமே தவிர, ஆண்டவருக்கு கண் இருக்கா காது இருக்குன்னா லாயர் மாதிரி பேசக்கூடாது. அமைதலாக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் தாவி சொல்கிறேன். இந்த உபத்திரவத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் பொறுமையாக இருந்தால் நிச்சயம் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குவார்னான்னு சொல்ல கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார். எத்தனை வருஷம் அந்த உபத்திரத்தில் இருப்பீங்க, எத்தனை வருஷம் அந்த பாரத்தில் இருப்பீங்க, எத்தனை வருஷம் அந்த கஷ்டத்தில் ஒருமையில தரித்திரத்தில் இருப்பீங்க, இதுக்கு ஒரு விடிவு காலம் இருக்காதா? கண்டிப்பாக போட்டவர் பொண்ணை தூக்குவார், தூக்கி எடுத்து ஆபரண தங்கமாக நெக்லஸாக மாற்றுவார். பொறுமையாக இருக்கணும். மூன்றாவதாக நான் சொல்லுகிறது என்ன, உபத்திரத்திலேருந்து அவர் கற்றுக் கொடுக்குற மாதிரி நம்ம விடுவிக்கிற விடுதலையாக்குறவர் சொல்லுங்க பார்க்கலாம். விடுவிக்கிறவர் உபத்திரத்திலேருந்து, இதோ இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 119 சங்கீதம் 153 வசனம், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். என் உபத்திரவத்தை பார்த்தீர் கற்றுக் கொடுத்தான் விடுதலையாக்கும் சொல்லி தாவி சொல்றாரு. கண்டிப்பாக விடுதலை தருவேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நீங்கள் ஆண்டவரே, என் உபத்திரவத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கும், என்னை விடுவியும் அப்படின்னு சொல்கிறதான் நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்க, நானும் ஜெபம் பண்ணுவேன். அப்போ நம்முடைய ஜெபங்களில் ஆண்டவர் கேட்பாரான்னு நிச்சயம் கேட்பார். நான் உறுதியாக சொல்கிறேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்னது அப்படின்னு சொல்கிறேன். உடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, உங்களுடைய நிலைமை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்ன கிடைக்கனா, ஒரு உயர்வு, ஒரு மேன்மையை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதோ இது குறித்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:35 வசனம், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு வேறு சிலர் வாதிக்கப்பட்டாங்க. சமீபத்தில் எங்கள் சொந்தக்கார பிள்ளை ஊழியத்தை தான் இருந்தா, ஆனால் என்ன அவளுடைய விசுவாசம்னா அந்த மருந்து எடுக்கிறதில்ல, மருந்து எடுக்க மாட்டாங்க. பயங்கரமான ஒரு சுகர்னால் ராஜப்பள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, கழுத்தெல்லாம் கட்டி கையிலலாம் வந்து போச்சு. அந்த விசுவாசம் என்னென்னா யாருக்குமே அவள் அதிகமாக தெரிவிக்கல. கடைசியில் அவள் மறிச்சு போனான், மறுச்சு போனப்படியே அவங்க அப்பா வந்து அழுகிறாரு, அவங்க அண்ணன் அழுகிறான். நான் அவளுக்கு சொன்னது என்னென்னா, அவளுடைய விசுவாசத்தினால அவள் உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொல்லி அதாவது விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தான், மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று சொல்லி. அதாவது நம்ம பார்வைக்கு வந்து உங்களை பைத்தியக்கார மாதிரி நினைக்கிறோம், ஆனால் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக பாதிக்கப்பட உபத்திரப்பட ஒப்பு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ நீங்கள் படுகிற உபத்திரவத்தில் ஐயா எனக்கு விடுதலையே இல்லையா இருக்குது, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். அப்படி இல்லாவிட்டாலும் அடுத்தது அடுத்த கட்டம், அதுக்கு யாரும் போக மாட்டோம் நம்ம. அது இல்லாவிட்டாலும் ஆண்டவரை தூஷிக்கக்கூடாது, அது மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்குது. ஒருவருடைய சரீரப்பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, அது செத்துப்போன காரியமாக இருந்தாலும் சரி, செத்துப்போனால் சரீர பிரசாவை சொல்ல காரியங்கள் எல்லாம் கோர்ட்டு கேஸு மற்றதெல்லாம் செத்து போனதாக இருந்தாலும் சரி, திருவமாக ஆண்டவர் உயிர்ப்பித்து உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்கள் உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்க்கிறார், அதை பார்த்து உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உபத்திரவத்தின் வழியாக சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், விடுதலையாக்க அவர் இருக்கிறார், மேன்மையான காரியங்களை உங்களுக்காக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாருடைய உபத்திரங்களையும் பார்க்கவே பார்த்து நீ விடுவிக்க வல்லவராக இருக்க தகப்பனே, மனம் இறங்குங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும்
நீர்தாமே விடுதலை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் எல்லா உபத்திரவத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கப்பா. இந்த பிள்ளையுடைய கண்ணீரையெல்லாம் நீர் பார்க்கிறீரே தகப்பனே. மனமிருங்க, எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரவம், ஒன்றா ரெண்டா சொல்ல முடியாத ஆண்டவரே உபத்திரவத்தில் சிக்கொண்டு இருக்கிறார்களே, எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடை உபத்திரவத்தை ஆண்டவரே நீர் பார்க்கவே பார்த்து அவளை விடுதலையாக்கின தேவன், என்னுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கின் தயவாய் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விசுவாசத்தையும் தைரியத்தை தாரும். சரீரப்பிரகாரமாக படுகிற உபத்திரவங்கள், பொருளாதாரத்திலே படுகிற உபத்திரவங்கள், பலர் பேச்சினாலே நிந்தைகள் அவமானங்கள், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தயவாய் என்னுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். ஆசீர்வதிங்கிறதிலிருந்து பெரிய விடுதலையை நீ தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். எப்படிப்பட்ட உபத்திரமாக இருந்தாலும் அந்த உபத்திரங்களெல்லாம் சகித்து கொண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதான யோபுவைப் போல அப்படிப்பட்ட விசுவாசத்தை தைரியத்தை இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தாரும். ஆசீர்வதியும் விடுதலையாக்கும் சாமி. எல்லா உபத்திரத்தும் உங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கே இப்பொழுதே நீ விடுதலையாக்கும்படி அடியேன் ஜெபம் பண்ணிடுறேன். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுராஜாவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா உபத்திரத்திலிருந்தும் ஆண்டு விடுதலையாக்க கவலைப்படாதீங்க. நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்கள் மன்றாட்டு வீரர்களுக்கு தெரிவிக்க மறக்கக்கூடாது. நீங்கள் பார்க்கிற இந்த சமுதாய பணிகளுக்காக, அதே ஏழை குழந்தைகளுக்காக, தெருவோரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, முதியோருக்காக, அடுத்தது தினந்தோறும் நாங்கள் அடிக்கிற உணவு திட்டங்களுக்காக பொருள் கொடுத்து தங்கும்படியாக, பங்காளர்களாக மாறும்படியாக பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பொருட்டு கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக நீங்கள் ஆன்லைனில் அனுப்புகிற காணிக்கைகள், பணங்கள் எதுவாக இருந்தாலும் அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயரையும் உங்கள் தொலைபேசி நம்பரையும் கீழ்காணும் இந்த நம்பருக்கு தெரிவிக்க மறக்கக்கூடாது. ஒருவேளை எஸ்எம்எஸ்ஸோ அல்லது ஃபோன் மூலமாக உங்களுடைய பெயர், உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் தயவுசெய்து கொடுத்து உதவும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறது. இது எங்களுடைய ஆடிட்டிங் பர்பஸ்க்கும் மற்றதுக்கும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அனுப்புகிற எல்லா பணத்திற்கும் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய தொலைபேசியும் கீழ்காணும் எண்ணுக்கு தெரிவிக்க மறக்கக்கூடாது. சரியா? God bless you. ஜெப உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9677075198, 9940612362, 9940266665. டாக்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் மிஸ்பா தொண்டு நிறுவனம். இவர் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார். ஆதரவற்ற தாய் தகப்பனை இழந்த குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளை தெரிந்தெடுத்து மாதந்தோறும் அரிசி, மளிகை பொருட்கள் கொடுப்பதோடு பிள்ளைகளின் படிப்புக்கான உதவிகளையும் மிஸ்பா தொண்டு நிறுவனத்தின் மூலம் செய்து வருகிறோம். வறுமை கோட்டுக்கு கீழே கூலி வேலை செய்து வரும் பெற்றோரின் ஏழை குழந்தைகளுக்கு தினந்தோறும் உணவளித்து முறையான கல்வியை அளித்து வருகிறோம். மற்றும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் இலவச இரவு பாட சாலையையும் நடத்தி வருகிறோம். எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்ட பெற்றோரின் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் அரிசி, மளிகை பொருட்கள், கல்விக்கான உதவிகளையும் செய்து வருகிறோம். பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவு சம்பந்தமான பொருட்களையும் மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறோம். கொரோனா மற்றும் இயற்கை பேரழிவின் போது பல்வேறு நிவாரண பணிகளையும் உதவிகளையும் செய்துள்ளோம். பெண்களுக்கு தயர் பயிற்சி பள்ளி ஒன்றை நிறுவி முறையாக கற்றுக் கொடுத்து வருகிறோம். அவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க உற்சாகப்படுத்துகிறோம். இதில் பயன்பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். இந்த சமுதாய பணிகளுக்காக உங்களது
உதாரத்துவமான நன்கொடைகளை வழங்கி உதவி செய்திட வேண்டுகிறோம். உங்களது நன்கொடைகளை நேரடியாகவோ செக், டிடி, மணி ஆர்டர், கூகுள் பே மற்றும் கியூஆர் கோட் மூலமாகவும் செலுத்தலாம். எங்களது அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்: அக்கவுண்ட் நேம் மிஸ்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 6707247154, ஆர் பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரான்ச் இந்திரா நகர், சென்னை 600020, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் 0070526. நீங்கள் அனுப்பும் நன்கொடைகளுக்கு ஏடிஜி வரி விலக்கு உண்டு. எங்களது முகவரி மிஸ்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், 172 கெனால் பேங்க் ரோட், கஸ்தூரிபாய் நகர், அடையார், சென்னை 600020. எங்களது அலுவலக தொலைபேசி எண் 044-2442-0135. ஆர் வெப்சைட் www.mispacharitabletrust.org. Our email ID drvincentsamuel@gmail.com. Our Facebook ID Mispa Charitable Trust. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.